இந்த பதிவுக்கு அதாவது நான் பேசிய பின் உங்களுக்கு ஒரு நோயாளியோட உரையாடல் உங்களுக்கு காட்டுறேன். இதில் கொரோனா தாக்கப்பட்ட அனைத்து நோயாளிகளும் இழக்கிறது இல்லை, நம்ம இதில் எல்லா நோயாளிகளும் இதில் இறந்து போகிறது கிடையாது. பெட்டுக்கெல்லாம் போகலை. இது வந்து நான் ஆத்துலேயே வீட்லேயே நடந்து நடந்து. வணக்கம் நண்பர்களே, ஒரு ஒரு நாளும் நம்மளுடைய செய்தி சேனல்களில் நம்ம பார்த்தா நம்மளுடைய பயம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எத்தனை பேர் கொரோனாவால் தாக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் கொரோனாவால் உயிர் பிழைச்சிருக்காங்க, எத்தனை பேர் கொரோனாவால் உயிரிழந்திருக்காங்க, எத்தனை பேர் தடுப்பூசி போட்டிருக்காங்க, தடுப்பூசி போட்டதில் எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க, தடுப்பூசி போட்டதில் எத்தனை பேர் உயிரிழந்துட்டுருக்காங்க. இது போல் அபாயமான செய்திகளை நம்ம செய்தித்தாள்களையும் செய்தி சேனல்களையும் பார்க்க பார்க்க நம்மளுடைய பயமும் நம்மளுடைய தைரியமும், பயம் அதிகமாகுது, தைரியம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் கொரோனாவில் தைரியத்தை இழந்தவர்கள், பயத்தை அதிகமாக உள்ளவர்களுக்காக உற்சாகப்படுத்துவதற்காக தான் இந்த செய்தி. இந்த பதிவுக்கு அதாவது நான் பேசிய பின் உங்களுக்கு ஒரு நோயாளியோட உரையாடல் உங்களுக்கு காட்டுறேன். இதில் கொரோனா தாக்கப்பட்ட அனைத்து நோயாளிகளும் இழக்கிறது இல்லை, நம்ம இதில் எல்லா நோயாளிகளும் இதில் இறந்து போகிறது கிடையாது. எத்தனையோ நோயாளிகள் வீட்டில் இருந்தபடியே அவங்க வந்து கோவிட் சிகிச்சை எடுத்துக்கொண்டு, கோவிட் சிகிச்சைங்கிறது ஒன்றும் இல்லை, நல்ல நியூட்ரிஷன், பாராஸ்டமால், செட்ரிசன், சப்போர்ட்டிவ் மெடிசன், ஆக்சிஜன், தேவைப்பட்டா ஹெப்பாரின், இந்த மாதிரி ஒரு நிறைய சிம்பிள் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இது போல் எடுத்துகிட்டு நிறைய பேர் இதில் வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு நோயாளி தன்னுடைய 82வது வயதில் வீட்டில் இருந்தபடியே, அதாவது இதில் நிறைய தொடர் சிகிச்சைகள் நிறைய இருக்குது, ஆனால் இதில் ஒப்புதல் பெற்று இந்த நோயாளிகளுக்கு, இந்த நோயாளிக்கிட்ட நாங்கள் ஒப்புதல் பெற்று இந்த மாதிரி இதை வந்து நாங்கள் இந்த பதிவை வெளியிட போகிறோம், அதனால் ஊக்கப்படுத்துகிற மாதிரி. அதனால் அவரோட வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், அதனால் ஹெட்செட்ஸ் போட்டு நீங்கள் கேளுங்கள். அவர் எவ்வளோ எளிதாக தன்னுடைய 82வது வயதில் இந்த கொரோனா வென்றிருக்காருன்னு பாருங்கள். இது ஒன்று தான் வெற்றி கதை இல்லைங்க, பல வெற்றி கதைகள் இருக்காங்க. ஆனால் நாங்கள் எல்லாரையும் பர்மிஷன் கேட்டு அவங்கள பதிவிட முடியல. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த கோவிடை பற்றி பயந்து பயந்து தயங்கி இருக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையுடன் ஹெட்செட் போட்டு இந்த தாத்தா என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து கேளுங்கள். கொரோனாவை, ஏன்னா நம்ம தினம் தினம் கொரோனாவில் இவர் இறந்தார், அவர் இறந்தார், இவர் போச்சு, இவர் போச்சு, ஆக்சிஜன் தட்டுப்பாடு, ரெமடிசிவிர் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி மனவேதனையும் மன உளைச்சலும் அதிகமாக இருக்கும் இந்த வேளையில். இந்த 80 வயதை தாண்டிய ஒரு தாத்தா ரொம்ப அருமையாக தன்னுடைய கொரோனாவை எளிதாக வென்று விட்டார் அப்படிங்கிறது. அதனால் எல்லாரும் அப்படி வென்று விடுவாங்க அப்படின்னு இல்லை, பெரும்பாலானோர் கொரோனாவை எளிதாக வென்று விடுவார். இதில் உங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த பதிவை உங்களுக்கு அடுத்து ப்ளே பண்ணுறேன். 2019, 2020, 2021 தற்போதைய சூழ்நிலை வரைக்கும் குரூடு டெத் ரேட், அதாவது ஆல்காஸ், உலகத்தில் இறப்பு சதவீதம் அதிகரிக்கவில்லை. ஆக கொரோனா வராமல் இருந்திருந்தாலும் நம்ம வேற ஒரு நோயில் இத்தனை பர்சன்டேஜ் இறந்துருப்பாங்க. இந்த குரூடு டெத் ரேட் அப்படிங்கிறது வந்து 7/10,000, 10,000 பேருக்கு 7 பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. 2019 அப்படி தான் இருந்திருக்கு, 2020 கொரோனா கால உச்சக்கட்டத்தில் இருந்ததுலையும் அப்படி தான் இருக்குது, 2021 இப்போ வரைக்குமே ட்ரெண்டு இந்த டெத் ரேட் அப்படி தான் இருக்குது. ஆக மொத்தம் பிறப்பும் இறப்பும் யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது, யாராலையும் தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிற உண்மையை நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ரொம்பவும் நம்ம கொரோனாவை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம். கொரோனாவை எப்படி எளிதாக இந்த தாத்தா வென்றிருக்கார் அப்படிங்கிற பதிவை இப்போ நீங்கள் அடுத்து பார்க்கலாம். தயவுசெய்து ஹெட்செட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உடம்புல திடீர்னு சோர்வு ஏற்பட்டது. உடனே வந்து மெடிக்கல் கேருக்காக இது பண்ணி கன்சல்ட் பண்ணேன். அவள் எனக்கு ஒரு 5 டேஸுக்கு மருந்து கொடுத்தா. அவள் டாக்டர் மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் அந்த மருந்துகளை சிஸ்டமேட்டிக்காக எடுத்துட்டுருந்தேன். அது சாப்பாடு வந்து இதுதான் முதல்ல ரசாதமாகவே சாப்பிட்டேன். அப்புறம் கிராஜுவலாக மருந்து சாப்பிட சாப்பிட பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்ல பசி. அப்புறம் கொஞ்சம் ஆகாரம் வந்துட்டு இன்டேக் நிறையா ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இட வடைக்கு ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, லெமனில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். முக்கியமாக இதில் என்ன பண்ணேன்னு கேட்டாக்க, கோவலிங் ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் கோவலிங் வாய்க்கு பிடிக்கிறது.
வாங்கி குடிக்கிறது. அதில் நல்ல எனக்கு சல்யூட்டரி எஃபெக்ட் கிடச்சிது. இப்படி கூட தொண்டையில் சளி இல்லைன்னா கிடையாது. அதை காட்டிலும் முக்கியமாக என்னென்னாக்க, பாயிலிங் வாட்டர் அது வெந்நீர் ஸ்டீம், ஸ்டீம் வந்து இன்ஹேல் எக்ஸ்ஹேல் அது ஒரு 10 நிமிஷம் கூட பண்ணுவேன். அதாவது கேப்பை விட்டு 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 பண்ணு, ஒரு நாளைக்கு 4 டேஸ் ஃபோர் டைம்ஸ் இன் எ டே பர் டே பண்ணேன். நல்ல எஃபெக்ட் இருந்தது. ப்ரீத்திங்கில் வந்து ட்ரபிள் கிடையாது, சாதாரணமாக மூச்சு விட்டுருக்கேன். அப்புறம் நேச்சர்ஸ் கால் வந்து யூரின் போகிறதோ மோஷன் போகிறதோ நார்மலாக போயின்ட்டுருக்கு. முன்னாடி இருந்த ஹெல்த்துக்கு இப்போது ஃபார் பெட்டர். ஐ ஆம் டுடே ஐ கேன் வாக், பெட்டுக்கெல்லாம் போகலை. இது வந்து நான் ஆத்துலேயே வீட்லேயே நடந்து நடந்து நடைப்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். அதாவது ஒரு 10 தடவை நடக்கிறது, 1 மணி தான் கேப்பு கொடுக்கறது, இப்படி போயிட்டே இருக்கேன். அதனால் மூச்சு இறப்பெல்லாம் எனக்கு கிடையாது. ஐ ஆம் ஏபிள் டு கெட் சம் இருந்த ஸ்டீம் இன்ஹேலேஷன் பண்ணதில் கொஞ்சம் இதாகிடுது, குறைஞ்சிருது. ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை இருந்தது, செட்டில் ஆகிடுது. இது நல்ல பசி இருக்குது. அது இந்த மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் அந்த சூப்பு இது வீட்டிலேயே தான் இது மெடிக்கேஷன் வீட்லேயே தான் இருந்து இது பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். இது சளி இருமல் ஃபார் த டைம் பீயிங் கிடையாது. இப்போ கொஞ்சம் ஐ கேன் இது மேக் எ ஸ்மைல், சிரிப்பு வருது எனக்கு, என்னையே அறியாமலே எனக்கு அந்த எஸ் ப்ளீஸிங்காக இருக்கு. ஐ கேன் சி எனி திங் எவ்ரி திங் வெரி ஃப்ரீலி.